ஆமா சதாசிவம் தான் பேசுறேன். செல்வமா என்னப்பா என்ன விஷயம்? ஒண்ணு இல்லப்பா, அந்த கிளாங் ரப்பர் ஸ்டேட்ட நல்ல தம்பி மாமா குடும்பத்துக்கே கொடுத்துடலான்னு வக்கீல் சொல்றாரு. அதுதான் சரின்னு எனக்கும் தோணுது. எதுக்கு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு? எப்படி செய்யணுமோ உச்சிதம் போல செய்யப்பா. அப்பா இன்னும் ரெண்டே நாள்ல நான் இந்தியா திரும்பிடுவேன். மரகதத்தையும் ரவியையும் கேட்டேன்னு சொல்லுங்க. மீனாட்சிய ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க. மீனாட்சி இன்னமா நான் ஏற்கனவே எட்டு இட்லி சாப்பிட்டுருக்கேன். வேலூர் பாளையங்கோட்டை புதுக்கோட்டை, இப்ப நான் அந்த கோட்டைகள் எல்லாம் மறந்துட்டு ஒரு கோட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கோடுனா இப்ப உள்ள போனால ஒரு குட்டி அவ கோட்டை கோட. அவளை குட்டி கிட்டின்னு மரியாதை இல்லாம பேசாத. அவ என் தங்கச்சி. தங்கச்சியா? தங்கச்சி எல்லாருக்கிட்டையும் உன்ன மாதிரியே நானும் தங்கச்சின்னு சொல்லிக்கிறேன். வழக்கம் போல இதுலயும் எனக்கு பங்கு கொடுத்துரு. அயோக்கிய ராஸ்கல், என்னடா சொன்னேன்? நன்றி கட்டு நோய போடாவிய. நண்பராச்சேன் மரியாதை கொடுத்து வீட்டுக்குள்ள சேர்த்தா அவன் என்னென்ன பேசிட்டான் தெரியுமாம்மா? மத்தவங்க நம்மள பத்தி தப்பா பேசாம இருக்கணும். நீ சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணிக்க, அண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. அப்ப யாரும் ஒண்ணும் பேச மாட்டாங்க. என்ன மன்னிச்சிடுமா, ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் இருக்கு. நிச்சயமா சொல்றேன். ஆமா, ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட நீ சொல்லல? அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? சீக்கிரம் கூட்டிட்டு வாயில். தங்கச்சி, என் பொண்டாட்டி ஒரு திமிர் பிடிச்ச கழுத, அடங்கா பிடாரி. எப்பவுமே ஏட்டிக்கு போட்டியாதான் நடப்பா. எதுக்கெடுத்தாலும் அடிதடி சண்டைதான். ஒரு நாள் சண்டை முத்தி போய் குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். நானும் விட்டது சனியா என்ன மொட்டை அடிச்சுட்டு குட்டையில குளிச்சுட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு நீ சொல்றது. குடும்பம் என்ன ஆயிருக்கும், அதுக்கு அப்படியே விட்டு முடியுமா என்ன? அவங்களுக்கு என்ன ஒரு கடிதாசு எழுதி சீக்கிரம் வர சொல்லு. கழுதைக்கு கடிதாசு எழுதினா கடிச்சு தின்னுமா இல்ல படிச்சு பாக்குமா? இந்த பாரு அண்ணிய சும்மா கழுது கழுதுன்னு சொன்ன எனக்கு கோவம் வரும். சொல்ல பேச்சு கேளு. உட்கார். கடிதாசு எழுது. என்ன எழுதணும் எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சொல்லு. ஏழு அன்பான பொண்டாட்டிக்கு முதல் போய். ஏன் நான் எங்க அன்பா இருக்கிறேன் அவகிட்ட? கருதா சரியாது எழுது. அன்பான பொண்டாட்டிக்கு என்ன தேவை சொல்லு. நீயும் குழந்தைங்களும் என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு நிம்மதியே இல்லை. ஐயோ, அப்பட்டமான ரெண்டாவது பொய்யாச்சே. பாரு குறுக்க குறுக்க பேசாத, சொல்லுது எழுது. சரி மறுபடியும் சொல்லு. நீயும் குழந்தைங்களும் நீயும் குழந்தைகளும் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு நிம்மதியே கிடையாது. எப்போ உங்க நினைப்பாவே இருக்குது. உங்க நினைப்பாவே இருக்குது. குழந்தைக்கு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நீங்க என்ன தேடி வருவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு தங்கச்சி, 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 இந்த பர்மா நான் எங்க வீட்டுக்கு லெட்டர் எழுதுறது இருக்கட்டும். முதல்ல உன் புருஷனுக்கு நீ எழுதுப்பான்.
என்றைக்காவது ஒரு நாள் கட்டாயம் என்னை தேடி வருவீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் நான் இன்னும் உயிரோடு இருந்துகிட்டிருக்கேன். இப்படிக்கு மீனாட்சி. அப்பா வாப்பா செல்வம் வா, போன இடத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? முடிஞ்சு வைப்பா. மரகதான் ரவி, சீக்கிரம் வாங்க, செல்வம் வந்துட்டான். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். குட் மார்னிங். டேய் ரேடால சௌரி மறந்துடா. சௌரி மறந்துடு. இத பத்தியா உனக்கு ஸ்பீக்கிங் டால் வாங்கி வந்திருக்கேன். தேங்க் யூ மாமா. மரகதம், உனக்கு டிரான்சிஸ்டர். மீனாட்சிக்கு இந்த புடவை நல்லா இருக்க? ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆமா, மீனாட்சி எங்க? நான் வரப்போறேன், அவனுக்கு தெரியாத. செல்வம், நான் பெத்த பெண்ணுதான் பூவையும் பொட்டையும் இழந்துட்டு பிறந்த வீட்டுக்கே திரும்பி வந்துட்டா. பெத்த பிள்ளை, நீயாவது நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு குடியும் குடுத்தனமா இருப்பேன்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஏன்பா மீனாட்சி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாள? நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். அது மாத்திரம் இல்ல, அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீதான் தகப்பன்னு என்கிட்ட சொன்னான். அப்படியா? அப்பா நான் இப்பயே போய் மீனாட்சி அழைச்சிட்டு வந்துறேன். நெல்லு, மீனாட்சி இந்த ஊரை விட்டே போயிட்டா. மீனாட்சி ஊரை விட்டே போயிட்டாளா? ஆமா. அப்பா உண்மையை சொல்லுங்க, அவளா போனாளா இல்ல நான் தான் அவளை போக சொன்னேன்? என்னப்பா இந்த நிலைமையில அவளை ஊரை விட்டு போச்சுக்கு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்தது? ஆத்திரப்படாம கேடு, மீனாட்சி மட்டும் இந்த ஊரை விட்டு போகாம இருந்தா நாலா வட்டத்துல உண்மை தெரிஞ்சு நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போயிருக்கும். நிறுத்துங்கப்பா, மீனாட்சி தான் என் மனைவின்னு சொல்றதுனால இந்த குடும்பத்தோட மானமும் மரியாதையும் போறதா இருந்தா அது போகட்டும். செல்வம், வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் என் மனசுல அவ ஒருத்திக்குத்தான் இடம் உண்டுன்னு மீனாட்சிக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவளோட தான் இந்த வீட்டுக்கு திரும்புவேன். அவளை நீங்க மருமகளா ஏத்துக்கிட்டா நான் உங்களுக்கு மகன், இல்ல நமக்குள்ள எதுவுமே. செல்வம், மீனாட்சிங்கிற பேருக்கு கடிதம் சொன்னீங்களா? இல்லம்மா. அண்ணே இதப்பா யாரோ கடிதம் செய்திருக்காங்க. நம்மளவரா? யார்? அண்ணியா? ஐயோ நான் சொன்னேன்ல அண்ணி கண்டிப்பா பதில் எழுதுவாங்க. எனக்கு பிரிச்சு படி. தேவரி ரத்தான் அவர்களுக்கு அநேக கோடி நமஸ்காரம். பாத்தியா பாத்தியா, அண்ணி உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. நீதான் அவங்கள பத்தி அனாசம் ஏதோ சொன்னேன். ஆரம்பத்திலே இப்படி புகழறா? மேலப்படி. தங்கள் கடிதம் எனக்கு கிடைத்தது. உங்கள் முகரக்கட்டைக்கு பொண்டாட்டி ஒரு கேடா. போஸ்ட்மேன் போயாச்சா? பரவாயில்ல, மேலப்படி. படிக்கணுமா? படி. அறிவு கட்ட முண்டா, உன் கூட குடும்பம் நடத்தி நான் குப்பை கொட்டினது போதும், ஆளை விடு. இப்படிக்கு கனகம், இப்பவே டிக்கெட் வாங்கிட்டு ரயில்ல வரேன். பின்னிடுறேன் உன்னை, பின்னிடுறேன். நெஞ்ச புடிச்சு அழைத்தறேன். என்ன தடுக்காத, தகச்சியில தடுக்க, தடுக்காத, தடுக்காத, தடுக்காத. ஏன் தடுக்கடி? அது பாரு, அனாவசி மாத்திரப்படாதே. என்னால பூமியிலேயே நிக்க முடியல. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன? கொஞ்சம் கோவத்தை அடக்கிக்கிறேன். சரி, அடக்கிட்டேன். இதுக்கு பதில் கிடைத்த செய்தி போடு. எதுக்கு பதில் எழுதுனா? அதுக்கு அவ என்ன பதில் எழுதுவா தெரியுமா? என்ன? ஆரம்பமே அடையே கனவான் ஆரம்பிப்பா, ஓடா வாடான் முடிப்பா, நடுவுல கட்டா முத்தா கத்துக்கட்டா, கட்டா முத்தா கத்துக்கட்டான் கொதிருவா. அப்படின்னா ஒண்ணு எழுத மாட்டாங்க. அண்ணி நிஜமா ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு தோணுது. உன் ஆசையை கெடுப்பானே, எழுதுறேன். எப்படி ஆரம்பிக்க போறேன் தெரியுமா? தேவரீர் மனைவி அவர்களே, உங்களுக்கு 1000 கோடி நமஸ்காரங்கள் உரியதாக. மீனாட்சி பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் மதுரைக்கே வந்தேன். நல்லா தரிசனம் கிடைச்சதுங்களா? தரிசனமா? சரி சரி, நீ போய் டிக்கெட் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரி சார். மீனாட்சி, நீ எங்க இருக்கியோ, என்ன செய்யறியோ?
கனகம், அண்ணி பேர் என்ன கனகம்? மாணிக்கம். என்னடாது கனகம் மாணிக்கம்? கனகம் மாணிக்கம் என்னடாது ஒரே குழப்பமா இருக்கு. தங்கச்சி இங்க வா. என்ன இது? இன்லைன் லெட்டர். பேச்ச மாத்தாத, உண்மை சொல்ல. எல்லா கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்குது. நீ அண்ணிக்கு கடிதாசு எழுதல? என்ன மன்னிச்சுக்க தங்கச்சி, நான் யாருக்குமே கடிதாசு எழுதல. எனக்கு பதில் வந்ததா உங்ககிட்ட பல தடவை படிச்சு காட்டியிருக்கிறேன். அதெல்லாம் கூட அண்ணி எழுதின மாதிரி நான் எழுதுந்துதான். என்ன சொல்ற நீ? உண்மைய சொல்லிடுறம்மா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்படின்னா கல்யாணம் ஆயிடுச்சு, நீ போய் சொன்னேன். தங்கச்சி, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முன்னெல்லாம் நான் பஸ்ல பிக் பாக்கெட் அடிக்கிறப்போ அங்க இருக்கிற திருக்குறளை படிப்பேன். திருண்ண பணத்தை பைக்குள்ள வச்சுப்பேன். படிச்ச குறளை என் மனசுக்குள்ள வச்சுப்பேன். அதுல ஒரு குறள், பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின், ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா பொய் சொன்னா தப்பு இல்லைன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காருமா. எனக்கு கல்யாணம் ஆகலைன்ற உண்மையை உங்ககிட்ட சொல்லியிருந்தா யாராவது ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு இடையில நீ எனக்கு பாரமா இருக்கிறேன்னு நினைச்சிட்டேன்னா உங்ககிட்ட நான் பட்ட நன்றி கடந்து தீக்கவே முடியாதுமா. அதனால்தான் உன் புருஷன் உங்ககிட்ட வந்து சேர்ற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்னு முடிவெடுத்து அப்படி ஒரு பொய்ய சொன்ன. வழியில கடந்துகிட்டு வர்றவங்க போறவங்க காலையெல்லாம் குத்திக்கிட்டு இருக்குன்னு ஒரு கல்ல தூக்கி ஓரமா போட்டேன். ஆனா அது சிலையாயி தெய்வமா என் கண்ணு முன்னாடி நிக்குதுன்னு.